போற்றி மாணவமலத்தை அறுப்பாய் போற்றி இம்மை வாழ்வை இந்தாய் போற்றி ஈகை சிறக்க வாழ்வாய் போற்றி வாழ்வில் வந்தாய் போற்றி ஊக்கமாக்கமாயிருப்பாய் போற்றி எண்ணம் பின்னம் மாக்குவாய் போற்றி ஏற்றம் கொள்ளச் செய்வாய் போற்றி மையனாம் என் தாத்தாடி போற்றி போற்றி நம்பிக்கை தும்பிக்கை நாயகா போற்றி வெந்திடம் தீவினை அகலவே போற்றி வேதனை நீக்கிடுவேந்தனே போற்றி மகத்தியர் ஆதிசங்கரா போற்றி அன்புடை பொன்முடி தாத்தா போற்றி மகமுறை ராமநாதனே போற்றி மருள் நெறி தருவாயப்பா போற்றி மாதியாய் கோடீஸ்வரா திருவடியே போற்றி போற்றி
சென்னப்பமலையின் செழிப்பே போற்றி. ஓம் ஜெகம் புகழ் பாட்டூர் தோன்றலே போற்றி. ஓம் சிவனவன் சிந்தையுள் நின்றாய் போற்றி. பவவினை பூக்கும் பரனே போற்றி. தெய்வினை பயன் முடிப்பாய் போற்றி. முப்படு ராமநாதா போற்றி. மண்ணில் நன்மை செய்வாய் போற்றி. ஓம் மயக்கிடும் பொன் பொருள் வேண்டாய் போற்றி. ஓம் மாயவன் தூயவன் பொன்முடியடி போற்றி போற்றி. சித்தர்கள் திருவடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் விஸ்வநாதன். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த திருத்தலத்துக்கு, இந்த சென்னப்பமலை திருத்தலத்துக்கு கடந்த 7 வருஷமாக நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த திருத்தலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, பழைய வேலூர் மாவட்டம், தற்போதைய திருப்பத்தூர் மாவட்டம், ஆம்பூர் தாலுக்கா, பாட்டூர் கிராமம், சென்னப்பமலை அடிவாரத்தில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நியர்பை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஆம்பூர் தான். ஆம்பூர் பஸ் நிலையத்திலிருந்தோ இல்லை ஆம்பூர் ரயில் நிலையத்திலிருந்தோ சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் பஸ்ஸஸ் வருது, இல்லைனாலும் நம்ம ஷேர் ஆட்டோ பேசிக்கிட்டு வந்துடலாம். இந்த திருத்தலத்தை பற்றி ஸ்தல வரலாறு என்ன இருக்குன்றதை நான் இப்போ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது, இதை ஒரு ஜோதிர்லிங்க திருத்தலம் அப்படின்னு சொல்கிறோம். முதலாவது ஜோதிர்லிங்கம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வழி வழியாக நம்ம புராணங்களில் படிச்சுட்டு வந்தது தான். ஜோதிர்லிங்கம்ன்றது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. தேவலோகத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனையில் பார்க்கடையில் கடையும் பொழுது மேருமலையை மத்தாவும் வாசுகி பாம்பை கயிறாக வச்சு கடையும் பொழுது நிறைய பொருட்கள் வந்தது. விஷம், ஆழகால விஷம் வந்தது. அதை நீலகண்டர், அதாவது எம்பெருமான் சிவபெருமான் அதை குடித்து கழுத்து கழுத்து வரைக்கும் நீளமாக இருந்தாலும் நீலகண்டன், இந்த மாதிரிலாம் நம்ம புராணம் படிச்சிருப்போம். அதனுடைய முடிவில் வந்த அமிர்தத்தை அசுரர்கள் எடுத்து ஓடுறாங்க. தேவர்களுக்கு கிடைக்கக்கூடாது, நம்மளே சாப்பிடணும்னு எடுத்துட்டு ஓடுறாங்க. அப்படி அவங்க எடுத்துட்டு போகும்போது அங்கங்கே தெளிக்குதுங்க அந்த அமிர்தங்கள். அப்படி தெளித்த துகள்கள் தான் பிற்காலத்தில் ஜோதிர்லிங்கங்களாக இங்கே வந்திருக்கு அப்படின்றது புராணங்கள். அப்படிப்பட்ட ஒரு துகள் இந்த திருத்தலத்தில் விழுந்திருக்கு. அதுதான் ஜோதிர்லிங்கமாக பிற்காலத்தில் இங்கே உத்பவம் ஆகியிருக்குங்க. இந்த திருத்தலத்தை பற்றி இப்போ சொல்லணும்னா, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்பிகை பார்வதி சிவபெருமானுக்கு நோக்கி தவம் இருந்து பூஜிச்சிருக்காங்க. அத்தகைய மகத்துவம் வாய்ந்த திருத்தலம். சுமார் 1600 வருடங்களுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் இமயமலை நோக்கி பிரயாணம் செய்யும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமானை பூஜிச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திரன், சந்திரன், குபேரன் உள்ளிட்ட தேவர்கள் இங்கே எம்பெருமானை நோக்கி தவம் இருந்து பூஜித்து சாப விமோசனம் பெற்றிருக்காங்க. அம்பிகை தவம் இருந்து சிவபெருமானை பூஜிக்கும் பொழுது எம்பெருமானுடைய ருத்ர தாண்டவத்தை, அந்த கோலத்தை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கங்கை நதியினுடைய அம்சமாக பன்னீர் தீர்த்தம்ன்ற ஒரு திருக்குளத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த குளம் இப்போக்கும் இந்த சென்னப்ப மலை மேலே இருக்கு. முன்னெல்லாம் அந்த பன்னீர் தீர்த்த குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஆரம்ப காலகட்டங்களில். இப்போ போகிற வழியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அந்த நடவடிக்கை இப்போ இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம். இப்போ எல்லாரும் கேட்கலாம், என்ன இன்னும் புதுசாக சொல்கிறீங்களே, இந்த இடத்துல ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்லாம் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இந்த இடம் ஆரம்பிக்கிறதுக்கு ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1994ங்க. 1994ல் தான் நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இந்த இடத்துல நடக்குது. ஏன்னா எல்லாரும் கேட்கலாம், எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஜோதிர்லிங்கம்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன்.
1994 வருஷம் மார்கழி 27 நாள், அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரும், மார்கழி 27 நாள் இந்த பாட்டூர் கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ ராமநாத சுவாமிகள் என்கின்ற ஒரு சாதாரண மனிதருக்கு அம்பாளுடைய கடாட்சம் கிடைக்கிறது. அதாவது நம்ம கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, யாராவது சாமி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, குறி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ராமநாத சுவாமிகளுக்கு அம்பாளுடைய கடாட்சம் கிடைக்குது. அன்றைய தினம் முதன் முதலாக அம்பாள் ராமநாத சுவாமிகள் மூலமாக உலகத்தில் மக்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த பாட்டூர் கிராமத்தில் உங்களுக்கே தெரியும், கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, வேற மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா கிராமத்தினுடைய எக்ஸ்போஷர் அவ்வளவுதான், என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அஃப்கோர்ஸ் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பின்னாடி நடக்க போகிற ஈவெண்ட்ஸுக்கு இது ஒரு அறிகுறி. இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்து சில மாதங்கள் கழித்து மகா சிவராத்திரி, மாசி மாதம், அதே 1994 மாசி மகா சிவராத்திரி அன்று முக்கியமான நிகழ்வுங்க. அன்று தான் நமது கோடி சுவாமிகள் அம்பிகையின் கட்டளையின்படி ஏற்கனவே தேர்ந்தெடுத்த ஸ்ரீ ராமநாத சுவாமிகளை சீடராக ஏற்று அவருக்கு குரு தீட்சை கொடுக்குறார். அம்பிகை முதல்ல ராமநாத சுவாமிகளை சீடராக ஏற்றுக்கிறாங்க, சீடராக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பிறகு கோடி சுவாமிகளுக்கு ஆணை கட்டளையிட்டு இந்த ராமநாத சுவாமிகளை சீடராக குரு தீட்சை கொடுக்க வைக்கிறாங்க. இது நடந்தது 1996 மாசி மகா சிவராத்திரி அன்று. அதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து அதே 1994 ஆண்டு பங்குனி அமாவாசை அன்னைக்கு இங்கிருந்து ராமநாத சுவாமிகள் பொறவைப்பாளையம் போகிறாங்க. பங்குனி அமாவாசை என்று ராமநாத சுவாமிகள் போய் கோடி சுவாமிகள் தரிசனம் பண்ணுறாங்க. அப்போது அங்கே தரிசனத்துக்கு இருந்த மக்கள் முன்னாடியே, ஜமீன் மக்கள் முன்னாடியே சுவாமிகள் கோடி சுவாமிகள் மேலே விழுந்துடுறாங்க. இது எல்லாரும் கண்கூடாக பார்க்குறாங்க. அங்கே இருந்த மக்கள் கொஞ்ச நேரம் அங்கே எல்லாருக்குமே ஒரு ஷாக், என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போது கோடி சுவாமிகள் தன்னுடைய சீடர் உடம்புல கூடு விட்டு கூடு பாய்ந்து அப்போவே ஆசீர்வாதம் கொடுக்குறார். கோடி சுவாமிகளும் இருக்கிறாங்க, பக்கத்தில் ராமநாத சுவாமிகளும் இருக்கிறாங்க. அப்போவே பின்னாடி வரப்போகிற குரு சிஷ்ய பரம்பரைக்கு ஒரு இண்டிகேஷனாக அடையாளமாக தாத்தா கோடி சுவாமிகள் அடையாளப்படுத்திட்டார் உலகத்துக்கு. எல்லாருக்குமே ஒரே ஷாக், என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, நார்மலாக ஆகிடுச்சு. சுவாமிகள் இங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உலக அறியும். 1994 வருஷம் அக்டோபர் மாதம் கோடி சுவாமிகள் தேகசித்தி அடைகிறாரு. இன்னொரு விஷயம், சித்தர்களுக்கு எப்பவுமே தேகம் மட்டும்தான் சித்தியாகும், பட் ஆன்மாங்கிறது வந்து இம்மாற்றல், அழிய முடியாது. ஆன்மாக்கள் உடலை தாண்டி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ஈவெண்ட்ஸ் எல்லாமே கோடி சுவாமிகள் அங்கே தேகசித்தி பெற்ற பிறகு அடுத்து இன்னொரு உடலை வரப்போகிறாருன்றதுக்காக தான் இத்தனை ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. மார்கழி 27 அம்பிகை இங்கே வராங்க, ஸ்ரீ ராமநாத சுவாமிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மாசி சிவராத்திரி அன்று தாத்தா வந்து சுவாமிகளுக்கு குருதீட்சை கொடுக்குறாரு. பங்குனி அமாவாசை சுவாமிகள் தாத்தாவை பார்க்குறாரு. அக்டோபர் மாதம் தேகசித்தி பெற்ற பிறகு முழுவதுமாக தாத்தாவை நாம் இங்கே ஸ்ரீ ராமநாத சுவாமிகளுடைய உடலில் பார்க்குறோம், ஆசீர்வாதம் வாங்குகிறோம். ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இது எதுக்காக இந்த மாதிரி நடந்தது, அது அடுத்த கேள்வி எல்லாரும் கேட்கலாம். ஏன் இந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்கணும், மற்ற இதுலேயும் நடக்கக்கூடாதா அப்படின்னும் போது அதுக்கான காரணம் இதுதான். 1994 தாத்தா இங்கே வந்த பிறகு எத்தனையோ மகத்துவங்கள், எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம் மூலமாக நிறைய விஷயங்கள் நடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் கழிச்சு, அதாவது 2002 தாத்தா கையால் இந்த ஜோதிர்லிங்க உத்பவம் ஆகுது. அந்த ஜோதிர்லிங்க உத்பவங்கிறது ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டது, இன்னார் தான் இத்தனை நாளில் இன்னி தேதிக்கு பண்ணணுங்கிறது ஆல்ரெடி டிசைட் பண்ணப்பட்டது, அதுக்காக தான் இத்தனை திருவிளையாடல்கள். ஸோ கோடி சுவாமிகள் அங்கிருந்து இங்கே வராங்க, ஒரு 8 வருஷங்கள் இங்கே பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்குது. அப்புறமா 2002 மகா சிவராத்திரி அன்று இங்கே ஜோதிர்லிங்க உத்பவம் நடைபெறுது. இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. 1994 வருஷமே இந்த இடத்த வாங்கியாச்சு. இந்த இடத்த எல்லாம் தாத்தா இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது இங்கே இருந்த ஒரு மாடுங்க, பசு மாடு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு பால் அதுவாகவே சுரந்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த இடத்துல தான் தாத்தா சொன்னார், இந்த இடத்துல
சிவராத்திரி அன்னைக்கு 2002 மாசி மகா சிவராத்திரி அன்றைக்கு ஜோதிர்லிங்க உத்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி நடந்தது. அன்றைய தினம் இந்த ஆம்பூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசிச்சாங்க. எத்தனையோ அரசு அலுவலர்களாக இருந்தாங்க, காவல்துறையினர், பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள், வேத கோஷங்கள் முழங்க ஏகப்பட்ட ஹோமங்கள், புனஸ்காரங்கள், பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துச்சு. அத்தனை பேர் முன்னாடி தாத்தாவினுடைய திருக்கரங்களால இந்த ஜோதிர்லிங்க உத்பவம் நடந்தது. இத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த ஜோதிர்லிங்கம். 12 ஜோதிர்லிங்கம் கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ஜோதிர்லிங்கம் நம்ம பார்த்துருப்போம் தெரியாது. ஆனா நாம் வாழ இந்த காலகட்டத்துல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஜோதிர்லிங்க உத்பவம் ஆயிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விசேஷங்கிறது நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நாள் மட்டுமே, மகா சிவராத்திரி நாள் மட்டும்தான் நாம இங்க இருக்கிற ஜோதிர்லிங்கத்திற்கு நம்ம கைகளாலே பாலபிஷேகம் செஞ்சு சாப விமோச்சனம் பெறலாங்கிறது தாத்தாவுடைய கட்டளை. வேற எந்த ஜோதிர்லிங்கத்திலையும் நாம வந்து இந்த அளவுக்கு சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோயில்ன்றதுனாலதான் இதை 13 ஜோதிர்லிங்கம் அப்படின்னு நாம சொல்றோம். பொதுவாக எல்லாரும் இந்த இடத்துக்கு வரும்போது சுவாமி இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. அதுல ஒரு கரெக்ஷன் இருக்கு. நாம பார்க்க போறது சுவாமி கிடையாது, ஒரு சித்தர். நிறைய பேருக்கு சுவாமி யாரு, சித்தர் யாரு அப்படிங்கிறது தெரியறது இல்ல. சுவாமி வேற, சித்தர்கள் வேற. இங்க இருக்கிறது சித்தர், மகா சித்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவரால் தீர்க்கப்படாத நோய்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. 1994 வருஷம் தாத்தா இங்க வந்தாருன்னு சொல்றோம். அந்த 1994 வருஷத்திலிருந்து இந்த செகண்ட் வரை அவரை தேடி வர எத்தனையோ பேருக்கு அவங்க கேட்குற வாரம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுலேயும் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா எத்தனையோ பேர் அவங்களுடைய உடல் நலத்திற்காக இங்கே வந்திருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எத்தனையோ புற்றுநோயாளிகள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டாக்டர்ஸே முடியாதுன்னு கைவிட்டவங்கள்லாம் இங்கே வந்து தாத்தாவினுடைய ஆசீர்வாதத்தினால குணமாயிருக்காங்க. ஆசீர்வாதம்னா அவர் காலில் விழுந்து டோட்டல் சரண்டர், நீ எல்லாமே நீங்கள் தான் தாத்தா அப்படின்னு சொல்லி விழுந்தவங்களுக்கு அவர் வந்து எலுமிச்சம்பழமும் அவர் கையால் எடுத்து பிளஸ் பண்ணி கொடுத்த கல்கண்டும் பிரசாதம் தான். அது ஒன்றே போதுங்க, வேற எதுவுமே வேண்டாம். புற்றுநோயாகட்டும், எத்தனையோ இருதய நோயாளிகள் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன்றுமே முடியாதுன்னும் போது தாத்தா இங்கே சூட்சும ரகசியங்களால் அதை மாற்றிருப்பார். எத்தனையோ பேர் குழந்தை பாகியம் இல்லாமல், டாக்டருங்களால் உங்களுக்கு இனிமேல் குழந்தை பாகியமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு தாத்தா குழந்தை பாகியம் கொடுக்க வச்சிருக்காரு அவருடைய ஆசீர்வாதத்தினால. இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. டெய்லி நடக்குது, டெய்லி நடக்குது. இங்க வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கு. அவங்களுடைய அனுபவம் கேட்டா நம்ம பேசிக்கிட்டே போலாம், டைம் பத்தாது. அந்த அளவுக்கு அதி அற்புதம் வாங்கின்ற ஒரு சித்தர். அதனாலதான் அவரை மகா சித்தர்னு சொல்றோம், பிரம்மகுருன்னு சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே அவர் தான் குரு. எங்க குடும்பத்துல எது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தாண்டி நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஒரு ஆசானா இருந்து அவரு தான் எங்களை வழி நடத்துறார். அதனால அவர் பிரம்மகுருன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் அவங்களுடைய உடல்நிலை உடல்நிலைக்காக, உடல்நிலை சுமார் ஆகணும், உடல்நிலை சரியாகணும்ன்றதுக்காக இங்க வந்து தாத்தா கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்காங்க. தாத்தா அவருடைய பிளஸ்ஸிங்ஸை தாண்டி சில பேருக்கு சித்த வைத்திய முறைகளில் மருந்துகளும் தயாரிச்சு கொடுத்துருக்கார். சில மூலிகைகள் சொல்லுவார், அதை கலெக்ட் பண்ணி பொடி செஞ்சு தேன் கலந்து தாத்தா சொல்ற மெத்தடில் அவருடைய கையாலே அவரே கலந்து கொடுப்பார். சில மருந்துகள் கலந்து உடனே கொடுத்துருவாரு, சில மருந்துகளை கலந்து 48 நாள் பூமிக்குள்ள புதைச்சி வைக்க சொல்லுவாரு, அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்பாரு. இது எல்லாமே அவர் டிசைட் பண்றது தான். யாருக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி சாப்பிடணும்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அதை நாம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பா அந்த நோய் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அண்டவே அண்டார். அதையும் தாண்டி எத்தனையோ பேர் ஐசியூவில் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களால பிழைக்க முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் தாத்தா இங்க வந்து அவருடைய சூட்சும ரகசியங்களால கூடி விட்டு கூடு பாய்ந்து எத்தனையோ பேரை உயிர் பிழைக்க வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் இந்த திருத்தலத்தில், இந்த ஆலயத்தில் 1994 நடந்துட்டு வருது. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அங்க கோடி சுவாமிகள் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒரே இடத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்றாரு, ஆனா இங்க என்ன பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நாங்கள் இதை தாத்தா கிட்டே கேட்டுட்டோம். என்ன தாத்தா அங்க அப்படி இங்க இப்படி அப்படின்னும் போது தாத்தாவே தெளிவா சொல்லியிருக்காரு, அன்றைய காலகட்டங்கள்ல அங்க இருந்த கட்டளை அந்த மாதிரி, ஆனா இங்க
பரம்பொருளே ஜோதிர்லிங்கமாக லிங்க வடிவில் இங்கே இருக்கிறார். அங்கே இருக்கும் பொழுது இங்கே என்னென்ன செய்யணுமோ, ஐதீகம் என்னவோ அதை நான் செஞ்சாகணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1994 ஏகப்பட்ட பூஜைகள், ஏகப்பட்ட அபிஷேகங்கள் இங்கே நடந்துக்கிட்டே வருது. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் பூஜை இங்கே நடக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் நடக்குது. காலையில் ஜோதிர்லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும், அப்புறம் தீபாராதனை, தாத்தா பூஜை பண்ணுவார், தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். மதியம் எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்டு போகணுன்றது தாத்தாவுடைய கட்டளை. அன்னதானம் தான் தாத்தாவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. புறவைப்பாளையத்தில் கூட தாத்தா சொல்லுவார், அன்னதானம் தான் வேணும், எல்லாம் அன்னதானம் போடணும், அன்னதானம் தான், ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு எவ்வளவோ கொடுக்கலாம், ஆனால் சாப்பாட்டில் மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியும். வேறு எது கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு பத்தாதுன்னு தான் சொல்லுவோம். அந்த வகையில் ஒருத்தரை திருப்திப்படுத்தணும்னா அவங்க வயிறார சாப்பாடு போட்டோம்னா போதும், அவங்கள திருப்தி அடைஞ்சிடும். அந்த வகையில் தாத்தாவை நாடி வர எல்லாருமே வயிறார சாப்பிட்டு பசியாறி போகணுங்கிறது, சந்தோஷமாக போகணுங்கிறது தாத்தாவுடைய கட்டளை. அந்த கட்டளையை ஏற்று இந்த திருத்தலத்தினுடைய நிர்வாகம் சார்பாக 2016 ஜனவரியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் அன்னதானம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம். எல்லாமே அன்பர்களுடைய நன்கொடையால் மட்டும்தான். அதனால் ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பிறந்த நாளாகட்டும், திருமண நாளாகட்டும், அன்றைய நாட்களில் இங்கே வந்து அன்னதான உபயோகத்தை செய்கிறாங்க. அதனால் சித்தர்கள் திருவடி நேயர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் விடுக்கிறேன், தயவுசெய்து நீங்களும் தாத்தாவுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாத்தாவை நாடி வாங்க, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. உங்களுக்கு தேவையான ஒரு ஆஸ்பிஷியஸ் டேல நீங்க இந்த அன்னதானம் ஏற்றுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதையும் தாண்டி இந்த இடம், இந்த திருத்தலத்தில் 13 ஜோதிர்லிங்கம் அழைக்கப்படக்கூடிய இந்த திருத்தலத்தில் திருப்பணி வேலைகளை தாத்தா தொடங்கி வச்சிருக்காரு. நான் முதலே சொன்ன மாதிரி நாம் வாழும் காலகட்டத்தில் ஒரு சிவாலயம் தொடங்குது அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்லை. நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ஜோதிர்லிங்க உற்பவம் ஆச்சுங்க. அந்த ஜோதிர்லிங்க திருக்கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. என் பின்னாடி அதனுடைய ஸ்கெட்ச் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச், இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வரைபடம், இதுதான் எங்களுடைய டார்கெட். இதை நோக்கி எங்களுடைய திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. தன்னை நாடி வரும் அடியாருக்கு கோடி நலம் அளிக்கும் இந்த தாத்தா சுவாமிகள் மக்களுடைய அனுபவங்கள் தாத்தா சுவாமிகளை பற்றி நிறைய இருக்கும். அதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் சொல்லணும்னா, ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே குறிப்பிட்டே ஆகணும். 2020 யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே புரட்டி போட்ட வருஷம் அது, கொரோனான்ற ஒரு பெருந்தொற்றுனால. இந்த நோயை பற்றி 2019 நவம்பர் மாதமே தாத்தா சொல்லிட்டார். அப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், ஒரு கொடிய நோய் ஒன்று இல்லை, ஒரு யாருமே இதுவரையும் கண்டிராத ஒரு நோய் வந்து பரவிட்டுருக்கு சீனா நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போவே அவர் சொன்னார், இது வந்து ஒரு காற்றினால் பரவக்கூடிய ஒரு நோய், இதை வந்து முதல்ல நாம் அழிச்சிடலாம். எப்படின்னா 108 ஹோம திரவியங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோம திரவியங்கள் போட்ட புகையை போகும்போது அந்த நச்சு காற்றில் கலந்த அந்த நச்சு அழிஞ்சிரும். ஆனால் இதெல்லாம் அங்கே போடுவாங்களாடா அப்படின்னு கேட்டார். அதுக்கேற்ற மாதிரி அதை பற்றி புரிதல் இல்லாமையே அது உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. 2020 ஒட்டுமொத்த உலகமே ஆட்டிப்படக்கிற சூழ்நிலைக்கு போச்சு. எல்லாருமே நாம் வீட்டில் அடைஞ்சு கிடந்தோம். எல்லாருக்குமே மனதளவில் ஒரு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு. எனக்கு வருமா, உனக்கு வருமா, வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அங்கேயும் தாத்தா தான் எங்களை பாதுகாத்தார். அவருடைய திருக்கலங்களாலே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை பவுடரை தயாரித்து கொடுத்தார். 5 மூலிகைகள் கொண்ட ஒரு பவுடரை தயாரித்து கொடுத்தாரு. அதை டெய்லி காலையில், இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இரண்டு நாளுக்கு ஒரு முறை காலையில் வெந்நீர் தண்ணியில், கொதிக்கிற வெந்நீர் தண்ணியில் போட்டுட்டு வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ண சக்தி அதிகரித்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் அதிகரிக்கும். ஸோ தட் அந்த நுரையீரல் சுவாச பாதைகளில் இருக்கிற நோய் தொற்று அனைத்தும் நீங்கள் பெறும் தாத்தா ஆசீர்வாதம் சொன்னார். அதை ஃபாலோ பண்ணி தான் எங்களை தாத்தா வச்சு தாத்தாவினுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் அந்த மருந்து எல்லாருக்குமே கொடுத்தோம். எல்லாருமே அந்த மருந்தை, அந்த கஷாயத்தை குடிச்சு தான் நோயிலிருந்து பாதுகாப்பாக இருந்தோம்னா அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சக்தி. அதுதான் எங்களை காப்பாற்றுனது. அதையும் தாண்டி தாத்தா சொல்கிறது, எந்த ஒரு நோய்க்குமே பயம்தான் எதிரி. பயம் இருந்துச்சுன்னா அதுவே உன்னை அழிச்சிடும். அதனால் எந்த நோயாக இருந்தாலும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார்.
யாராக இருந்தாலுமே இது தாத்தாவுடைய அற்புதங்களில், தாத்தா நிகழ்த்திய அற்புதங்களில் இதுக்கு ஒரு சான்று. இந்த திருவாலய நிர்வாகத்துக்காக தாத்தாவின் கட்டளைப்படி இரண்டு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுகள், இரண்டு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. தாத்தாவுனுடைய மகாமடத்துக்காக, மகாமடம் அதனுடைய சேவைகளுக்காக ஸ்ரீ பொன்முடி கோட்டீஸ்வர ராமநாத மகாமடம் சேரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரஸ்டுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இந்த சித்திரைகள் திருவடி கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கோம் உங்களுடைய வசதிக்காக. அது மட்டும் இல்லாமல் திருக்கோயிலினுடைய திருப்பணிக்காகவும் ஆலயனுடைய நிர்வாகத்திற்காகவும் ஸ்ரீ பொன்முடி சூரிய நந்தீஸ்வர ஜோதிர்லிங்க தேவஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரஸ்ட் மூலமாக இந்த ட்ரஸ்டினுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் சித்திரைகள் திருவடி சேனல் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கோம். இந்த ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் சிவாலய திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா பொன்னாவோ பொருளாகவோ இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சித்திரைகள் திருவடி சேனல் மூலமாக அன்பர்களுக்கு என்னுடைய வேறு வேண்டுகோள், நாம் வாழும் காலகட்டத்தில் ஒரு சிவாலயம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நம் முன்னாடி இருக்குது. அரிய வாய்ப்பு தாத்தா கொடுத்துருக்கார். ஏன்னா இவங்க எவ்வளோ பெரிய கோயிலெலாம் எடுத்துக்கோங்க, அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் பல தலைமுறைகளை தாண்டி கட்டினாங்க. ஒரு கோயில் நிர்மாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, அதுவும் சிவாலயம் ஜோதிர்லிங்க திருக்கோயில் வாய்ப்பே இல்லைங்க. அந்த வாய்ப்பை தாத்தா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். நம் வாழும் காலகட்டத்தில் இதை விட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க வாய்ப்பே இல்லையே. அதனால் ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்களையும் இந்த திருப்பணிக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருப்பணியில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் ஒரு சிங்கிளாவது இருக்கணுங்கிறது எல்லாருடைய விருப்பம். தாத்தாவுடைய கட்டளையும் அதுதான். ஏன்னா தாத்தா எப்போ பேசும்போது நான் இந்த உலகத்துக்கே சொந்தம் அப்படின்னு வர, அதே மாதிரி தான் இந்த கோயில்ன்றது வந்து உலகத்துக்கே ஒரு அடையாளமாக இருக்க போகிறது ஒரு காலகட்டத்தில். இப்போ நம்ம தஞ்சாவூர் கோயிலை பற்றி பேசுகிறோம், ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி, ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டினாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம், சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கோயிலும் பல வருஷம் கழித்து பேச போகுது. அந்த ஒரு திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு நம் முன்னாடி இருக்குது. தயவுசெய்து அனைவரும் வாருங்கள், இந்த திருப்பணியில் பங்கேற்றுங்க, பங்கேற்று தாத்தாவுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.